Hi friends, welcome to my channel. So in our video, exercise 7.1 last problem na paaka porom. So problem 10. Okay, va? So first nama problem enna abdingiradha read panikalam. The frustum shaped outer portion of the table lamp has to be painted including the top part. Find the total cost of painting the lamp if the cost of painting 1 square meter is rupees 2. Okay, va? So ipo enna koduthirukanga oru टेबल लैंप வந்து फ्रस्टम ஷேப்ல இருக்குனு சொல்லிருக்காங்க தென் அதுக்கு ரெண்டு ரேடியஸ் இருக்குலையா சோ ரெண்டு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் தென் ஹைட் கொடுத்திருக்காங்க இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படினா சோ இந்த லாம்ப பெயிண்ட் பண்ணனும் அப்படினா சோ எக்ஸெப்ட் தி பேஸ் ஓகேவா சோ இதுக்கு பேஸ் இருக்கு சோ பேஸ் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டாம் சோ மேல டாப் மட்டும் பெயிண்ட் பண்ணனும் தென் தட் கர்வ்ட் இருக்கு பாத்தீங்களா சோ இது நம்ம பெயிண்ட் பண்ணோம் சோ இதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 2 ரூபாய் ஆச்சு அப்படினா சோ மொத்தம் பெயிண்ட் பண்ண எவ்வளவு ஆகும் அப்படினா கேட்டிருக்காங்க சோ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ சொல்யூஷன் சோ அதுக்கு நாம என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க சோ அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டிப்பா வேணும் தென் கூடவே அதோட டாப் அந்த சர்க்குலர் ரீஜியன் இருக்கு பாத்தீங்களா அதோட ஏரியாவும் வேணும் சோ அதோட ஏரியோட ஃபார்முலா என்ன அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஓகேவா சோ அப்போ பெயிண்டிங் ஏரியா சோ ஃபர்ஸ்ட் நம்ம பெயிண்டிங் ஏரியா கண்டுபிடிச்சாதான் அதுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆகும் கண்டுபிடிக்கலாம் so painting area is equal to அதுக்கு நமக்கு என்ன வேணும் curved surface area வேணும் then அதோட top region வேணும் okay so area of top region அது சர்க்கிள் ஷேப் இருக்கும் அப்படிங்கறனால top circular region னா எழுதலாம் this top circular region so first formula எழுதலாம் so curved surface area ோட formula என்ன pi into रेंडर இருக்கு பாத்தீங்களா சோ கேபிடல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல் ஓகே சோ இதுதான் அதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா தென் ஏரியா ஆஃப் தி டாப் சர்க்குலர் ரீஜன் அப்படிங்கறதனால சர்க்குளோட ஏரியா ஃபார்முலா தான் வரும் சோ பை ஆர் ஸ்கொயர் சோ மேல இருக்க கூடியது சின்ன ஆர் னா எடுத்துக்கிறேன் சோ கீழ இருக்க கூடிய ரேடியஸ பெரிய ஆர் அப்படினு எடுத்துக்கிறேன் ஓகேவா சோ அப்ப மேல உள்ள சர்க்குலர் ரீஜன்ங்கறதனால பை இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் எழுதிக்கிறேன் இப்ப நமக்கு இதெல்லாம் என்னலாம் வேணும் என்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிን பாருங்க சோ என்னலாம் கொடுத்திருக்காங்க एक्चुअली ரெண்டு ரேடியஸ்மே கொடுத்துட்டாங்க பட் நமக்கு l கொடுக்கல கரெக்ட்டா சோ l மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு डायरेक्टली ஃபார்முலா அப்ளை பண்ணிரலாம் ஸ்லாண்ட் ஹைட் l equal to root of h square plus capital r minus small r the whole square சோ இப்ப நமக்கு இதோட எல்லா வேல்யூஸ்மே தெரியும் சோ h ோட வேல்யூ என்ன பாருங்க 8 சோ a square plus capital r 12 minus smaller n 6 whole square so per root of 8 square is 64 plus 12 minus 6 is 6 6 square 36 so rendu add panna 100 square root of 100 is equal to 10 so per l equal to namak enna kadachirukku 10 meter kadachirukku so ipo namma enna pannidalam direct ah formula kondu apply pannidalam ओके இப்ப நமக்கு எல்லா வேல்யூஸ்மே தெரிஞ்சிடுச்சு சோ நம்ம डायरेक्टली அப்ளை பண்ணிக்கலாம் சோ பை க்கு பதிலா இங்க பாருங்க ரெண்டுதுலயே பை இருக்கா சோ நம்ம பை காமனா வெளிய எடுத்துடலாமா தென் உள்ள என்ன இருக்கு பாருங்க கேபிடல் ஆர் கேபிடலோட வேல்யூ 12 பிளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 6 இன்டு ஸ்லாண்ட் வீ இப்போதான் கண்டுபிடிச்சோம் அதோட வேல்யூ 10 தென் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஸ்மால் ஆர்னா 6 ஆர் தென் 6 ஸ்கொயர் சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் பை க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 22/7 இன்டு 12 பிளஸ் 6 18 into 10 180 180 plus 6 square 36 right so appo 216 kadaiyum okay va so inno step panna eludhikonga so ipo nam enna pannalam 22/7 22 into 216/7 podukalam appo 216 into 22 enna varum paathu 6 2 are 12 1 2 is 2 3 then 2 2 are 4 So 2, 3, 4, 2, 3 plus 2, 5, 4 plus 3, 7, then 4. So from here we get 4752. This 7 is divided by 9. In the answer, we will see. So 6 sevens are 42. Then 7 sevens are 49. 8 sevens are 56. Again 8 sevens are 56. Then 5 sevens are 35 then 7 sevens are 49 போயிட்டு இருக்கோம் சோ இப்போ நம்ம இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி எழுதலாம் பாருங்க 678.86 மீட்டர் ஸ்கொயர் சோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிட்டு
பெயிண்ட் பண்ணக்கூடிய ஏரியா கிடைச்சிட்டு. சோ இப்போ நாம காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் பண்ண 2 ரூபாய் அப்படினா சோ மொத்தம் 678.86 மீட்டர் ஸ்கொயருக்கு பெயிண்ட் பண்ண எவ்வளவு ஆகும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். சோ இன்டு 2 அப்ப என்ன வரும் பாருங்க, 6 2 ஆர் 12. சோ 2 மீதி 1, தென் 8 2 ஆர் 16, 17, then plus 1, 8 2s are 16, then 7, 7 2s are 14, then 15, 1, 6 2s are 12, 13. So, என்ன answer இருக்கு பாருங்க, 1357 rupees. Okay, so rupees symbol கண்டிப்பா போடணும். So, மொத்தம் நமக்கு இதோட outer region எல்லாத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு 1357.72 ரூபீஸ் ஆகும். ஓகேவா? சோ ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். எப்போ நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படினா ஃபார்முலா படிச்சீங்க அப்படினா. சோ அகைன் அகைன் நான் ஃபார்முலா சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான். ஓகேவா? சோ வேற எதுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டு தென் क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே ஈஸியா வேர்ட் ப்ராப்ளம சால்வ் பண்ணிரலாம். ஓகே फ्रेंड्स, சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நம்பறேன். சோ இன் கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம டிஸ்லைக் பண்றதுக்கான ரீசனை கமெண்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.